ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.2 ஃபிஃப்த் குவஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அ டெஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 10 மல்டிபிள் சாய்ஸ் குவஷன்ஸ். ஸோ மொத்தம் எத்தனை குவஷன் சொல்கிறாங்க? 10 குவஷன் சொல்கிறாங்க. இன் ஹவு மெனி வேஸ் கேன் த டெஸ்ட் பி ஆன்சர்ட்? ஸோ அந்த டெஸ்ட் வந்து எத்தனை வழியில் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 3 குவஷனும் கொடுத்துருக்காங்க. ஈச் குவஷன் ஹேஸ் 4 சாய்ஸஸ். ஸோ ஒரு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் குவஷன்ஸ்க்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏபிசிடி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்த செகண்டு, இந்த ஃபஸ்ட்டு 4 குவஷன்ஸுக்கு 3 சாய்ஸாக இருக்கான், அப்புறம் ரிமைனிங் குவஷன்ஸுக்கு வந்து 5 சாய்ஸஸ் இருக்குது. ஹேவ் 5 சாய்ஸஸ், கிளியரா? அடுத்தது 3rd குவஷன், குவஷன் நம்பர் என். அப்போ ஏதோ ஒரு குவஷன் எனில் வந்து நம்ம 1-10 வரைக்கும் எந்த குவஷன் வேணால் எடுத்துக்கலாம். ஹேஸ் என் ப்ளஸ் 1 சாய்ஸஸ் அப்படின்னு என்ன எடுத்தோம்? இப்போ 4 குவஷன்னா 4+1 5 சாய்ஸஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இது ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈச் குவஷன் ஹேஸ் 4 சாய்ஸஸ். ஸோ இந்த மாதிரி குவஷன் வந்தாலே ரெண்டு விஷயம் நீங்கள் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு எத்தனை குவஷன், 10 குவஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்து எத்தனை சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து 4 சாய்ஸஸ் இருக்குது நமக்கு. ஸோ த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு சாய்ஸ் எவ்வளோன்னு கீழே எழுதணும், எவ்வளோ குவஷனோ அதை பவரில் எழுதணும், அவ்வளோதான். சாய்ஸ் தான் எப்போவுமே கீழே, எவ்வளோ குவஷ்சன் நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோமோ அது வந்து மேலே எழுதணும். இவ்வளோதான் சம், ரொம்ப ஈஸி. நீங்கள் எப்போவுமே இதுதான், சாய்ஸ் கீழே குவஷ்சன் மேலே. இப்போ செகண்ட் பாருங்க, த ஃபஸ்ட்டு 4 குவஷ்சன்ஸ் ஹாவ் 3 சாய்ஸஸ். இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ குவஷ்சன்ஸ் பார்த்தோன்னா ரெண்டாக பிரியுது. ஃபஸ்ட்டு வந்து 4 குவஷ்சன்ஸ் இருக்குது. இந்த 4 குவஷனுக்கு வந்து சாய்ஸஸ் எவ்வளோனா 3 சாய்ஸஸ் தான். ஸோ வேறு மார்க் மாதிரி போட்டுக்கலாம். 4 குவஷனுக்கு வந்து 3 சாய்ஸஸ். அடுத்து அண்ட் ரிமைனிங் மொத்தம் எவ்வளோ குவஷனு? 10. 10 4 குவஷன் ஆல்ரெடி போயிடுச்சுன்னா இப்போ மிச்சம் 6 குவஷன் இருக்கும். இப்போ இதை 1 எடுத்துக்கலாம், இதை 2 எடுத்துக்கலாம். செகண்ட் சாய்ஸில் எவ்வளோ குவஷன் இருக்குது? 6 குவஷன்ஸ் இருக்குது. ஸோ 6 குவஷனுக்கு எவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்குறாங்க? 5 சாய்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து எவ்வளோ ஆப்ஷனோ அது எவ்வளோ சாய்ஸஸோ கீழே எழுத போகிறோம், குவஷன் எவ்வளோன்னு மேலே எழுத போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே சாய்ஸஸ் 5, 6 வந்து மேலே, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. பட் ரெண்டுமே தனித்தனியாக செஞ்சுட்டு மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர் எப்படி வரும்? நம்பர் ஆஃப் வேஸ் இன் answering 4 questions is equal to choices 3 question வந்து 4 இது மேலே. அடுத்து செகண்ட் இதுக்கு எழுதலாம். இப்போ செகண்ட் இது பாருங்க, number of ways of answering, இதில் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ மொத்தம் எத்தனை சாய்ஸஸ் இருக்குது? 5 சாய்ஸஸ், ரிமைனிங் 6 குவஷன்ஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் த குவஷன்ஸ், டோட்டல் நம்பர் எப்படி வரும்? 3 சாய்ஸஸ் 4 குவஷன்ஸ் இன்டு 5 சாய்ஸஸ் 6 குவஷன்ஸ். ஸோ ரெண்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு மல்டிபிள் பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்தது 3rd குவஷன், குவஷன் நம்பர் என் ஹாஸ் என் ப்ளஸ் 1 சாய்ஸஸ். ஸோ இப்போது குவஷன் நம்பர் என் என் ப்ளஸ் 1 சாய்ஸஸ்னால் நார்மலாக எப்படி எழுதுவோம்? சொல்யூஷனில் குவஷன் வந்து என், சாய்ஸஸ் வந்து என் ப்ளஸ் 1. ஸோ இப்போ நமக்கு சாய்ஸஸ் தான் பார்க்கணும், என் ப்ளஸ் 1. இப்போ டோட்டல் குவஷன் நமக்கு எவ்வளோ இருக்குது? நமக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி தான், டோட்டல் குவஷன்ஸ் 10 நம்பர்ஸ். இப்போ சாய்ஸஸ் எவ்வளோ இருக்கும் அப்போது? இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 10+1 which is equal to 11. ஸோ 11 ஃபேக்டோரியல் தான் நம்மளோட ஆன்சர்.
புரியுதுங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 11 ஃபேக்டோரியல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம்ம எல்லாருக்குமே? இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த நம்பர் எடுத்துக்கலாம், லாஸ்ட் க்வெஸ்சன் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதோட சாய்ஸஸ் எவ்வளோன்றது நம்ம பார்க்கணும். 6th க்வெஸ்சன் சால்வ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் அப்பியர்ஸ் இன் ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் விச் கண்டெய்ன்ஸ் 5 மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ். ஈச் க்வெஸ்சன் ஹேஸ் 4 சாய்ஸஸ் அவுட் ஆஃப் விச் 1 கரெக்ட் ஆன்சர். ஸோ 5 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, 4 சாய்ஸ் அதில் 1 கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கேன் த ஸ்டூடெண்ட் கிவ்? ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் எவ்வளோ நம்ம சாய்ஸ் எடுக்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ் எவ்வளோன்னு எடுத்துக்குவோம். க்வெஸ்சன்ஸ் வந்து 5 க்வெஸ்சன்ஸ், எவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்குறாங்க? 4 சாய்ஸஸ். ஸோ த மேக்ஸிமம் number of ways of answering, இதில் நீங்கள் ஃபுல் ஃபார்மாக எழுதிக்கோங்க, நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே எழுதுகிறேன். இஸ் ஈக்குவல் டு எத்தனை சாய்ஸோ அது கீழே எழுதணும், எவ்வளோ க்வெஸ்சனோ அதை மேலே எழுதிக்கணும். கிளியராக? ரொம்ப ஈஸி. இந்த க்வெஸ்சன் சாய்ஸ் ஆன்சர் வந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணுறது. அடுத்து, ஹவு வில் த ஆன்சர் சேஞ்ச் இஃப் ஈச் க்வெஸ்சன் மே ஹாவ் மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சர்? இது கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஒரு க்வெஸ்சனுக்கும் ஒரு க்வெஸ்சனுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கரெக்ட் ஆன்சர் வரலாம், இல்லை 2 கரெக்ட் ஆன்சர் வரலாம் அப்படின்னா எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதை டைரெக்டாக நம்மளால எழுத முடியாது இல்லையா? இப்போ சாய்ஸஸ்க்கு இல்லை க்வெஸ்சன் மேலே நம்மளால இதுக்கு எழுத முடியாது. ஏன்னா ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம், இல்லை 2 கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம், இல்லை 3 கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம், இல்லை 4 கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கலாம். ஸோ சாய்ஸஸில் எவ்வளோ கரெக்ட் ஆன்சர்ன்னு அவங்க கேட்குறாங்க இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலான்னா, 4 சாய்ஸ் இருக்குது, அதில் 1 கரெக்ட் ஆன்சர் வரலாம், அண்ட் அதோட ஃபேக்டோரியல் எழுதிக்கணும் இல்லையா? லெஸ், 4 சாய்ஸ் இருக்குது, 2 கரெக்ட் ஆன்சர், ஸோ 2 ஃபேக்டோரியல். ப்ளஸ், 4 சாய்ஸ் இருக்குது, 3 கரெக்ட் ஆன்சர் பை 3 ஃபேக்டோரியல். ப்ளஸ், 4 கரெக்ட் ஆன்சர் இருக்குது, 4மே கரெக்டாக, 4 சாய்ஸஸ் இருக்குது, 4மே கரெக்டாக வரலாம், டிவைடட் பை 4 ஃபேக்டோர். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 4P1னோட வேல்யூ என்ன? 4/1 ஃபேக்டோரியல், 1 அது மென்ஷன் பண்ணணும்னு கிடையாது. ப்ளஸ் 4P2, 4P2னா NPR ஃபார்முலா இல்லையா? ஸோ NPRோட ஃபார்முலா என்ன? N ஃபேக்டோரியல் பை N மைனஸ் R ஃபேக்டோரியல். ஸோ 4 ஃபேக்டோரியல் பை 4 மைனஸ் 2 N மைனஸ் R, 4 மைனஸ் 2 2 ஃபேக்டோரியல். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 ஃபேக்டோரியல் இருக்கா? ப்ளஸ் 4P3, 4 ஃபேக்டோரியல் பை 4 மைனஸ் 3 1 ஃபேக்டோரியல். கீழே ஒரு 3 ஃபேக்டோரியல் இருக்குது. ப்ளஸ் 4P4, 4P4 எப்படி எழுதலாம்? 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 மைனஸ் 4 0 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 4 ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவோம்? 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பை 2 ஃபேக்டோரியல்னா 2, இன்னொரு 2 ஃபேக்டோரியல். ப்ளஸ் சேம் 4 ஃபேக்டோரியல் இதே மாதிரி தான், 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பை 1 ஃபேக்டோரியல் 1, 3 ஃபேக்டோரியல் மட்டும் எடுத்துக்கலாம், 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல்னா 1, இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் இருக்குது, இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் இருக்கா? 4 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணிடலாம், 3 2 1 3 2 1, 2 2 4. ஸோ பேலன்ஸ் 4 இருக்குது, 3 2 6 இருக்குது, இன்னொரு 4 இருக்குது, இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 இருக்கும். ஸோ ஆட் பண்ணலாம், 10, 14, 15. ஸோ டோட்டலாக 15 வேஸ் இருக்கு இல்லையா? ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாமா? 15 வேஸ், 15 சாய்ஸஸும் எழுதிக்கலாம், ஏன்னா சாய்ஸஸ் பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ 4, 5 க்வெஸ்சன்ஸ் வி ஹாவ், 15 choices. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.